இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கண் புழு இருக்கு பாருங்க இந்த கண் புழுவும் அழகா இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாங்க குறிப்பா ஆண்களை விட பெண்களுக்கு இந்த புழுவும் அழகா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு கொடுக்குறீங்க இயற்கை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கை மருந்தின் அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோழனை நன்றியும் வாழ்த்துள்ளோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கண் புழு இருக்கு பாருங்க இந்த கண் புழுவும் அழகா இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பாக்கலாங்க குறிப்பா ஆண்களை விட பெண்களுக்கு இந்த புருவம் அழகா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு கொடுக்குறீங்க அதனால நான் சொல்றபடி நீங்க கேட்டீங்கன்னா இந்த கண் புருவம் அழகா வசீகரமா அருமையா இருக்குங்க கண் புருவமும் முக தோற்றத்துல ஒரு மேலும் அழகுபடுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க சரி டைரக்டாவே நம்ம மெடிசின்குள்ள போயிடுவோம் என்ன அப்படின்னா ஆளுவேரா ஜெல்லுங்க அதாவது சோத்துக்கத்தலுடைய ஜெல் உள்ள இருக்கு பாருங்க அதாவது கூலாக இருக்கும் சோறு மாதிரி அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க தேங்காய் ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எழுந்து ரெண்டுத்தையும் கலந்து நைட்டில் இப்படி ஒரு 10-15 முறை உள்ளே போட்டு அப்ளை பண்ணி தேய்ங்க ஆப்போசிட்டில் ஒரு 10-15 முறை தேய்ச்சி ஆரம்பமாக அழகாக நீ விட்டுருங்க நைட்டில் பூசிட்டு காலையில் நீங்கள் எழுந்து என்ன பண்ணுங்கள் முகத்தை கழுவிட்டாங்க குறிப்பாக ஆண்களாக இருந்தால் சந்தன தூள் போட்டு தான் முகத்தை கழுவணும் பெண்களாக இருந்தால் மஞ்சள் தூள் போட்டு தான் முகத்தை கழுவணும் இதை மட்டும் கடைபிடிச்சுவாங்க கண் புருவம் அழகா சூப்பரா இருக்குங்க அடுத்தது வெங்காய சாருங்க வெங்காய சாரு ஒரு ஸ்பூன் பெரிய வெங்காயம் தான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க இல்ல சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் இருக்குல்ல அந்த விளக்கெண்ணெய் நார்மலாவே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த விளக்கெண்ணெயில குறிப்பா வீடியோ பாக்குறவங்க சின்ன ஆமணக்கு எண்ணெய் அதாவது சின்ன முத்து கொட்டை என்னன்னு சொல்லுவாங்க சின்ன ஆமணக்கு மேக்சிமம் எல்லா இடத்துல விளக்கெண்ணெய் கிடைக்குது பெரிய ஆமணக்கள் தான் கிடைக்குது ஆனா சின்ன ஆமணக்கு என்ன சூப்பரா இருக்குங்க அதை கேட்டு வாங்கிக்கோங்க வெங்காய சாறு ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் கலந்து நல்லா புருவத்து மேல பூசிட்டு வாங்க காலையில இருந்து கழுவுங்க புருவம் அழகா வளரும் சைனிங்கா இருக்கும் சூப்பரா இருக்குங்க இது இல்லைனா இன்னொரு விஷயம் இருக்குங்க என்ன அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்துறீங்க லெமன் சாறு நாலே நாலு சொட்டு அதை விடுறீங்க தேங்காய் எண்ணெயில லெமன் சார் நாலு சொட்டு கொடுத்து நல்லா கலக்குங்க ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் ஒரு 10 நிமிஷம் கலக்குனீங்கன்னா அதை எடுத்து உங்க புருவத்து மேல போட்டுவாங்க புருவம் அழகா வசீகரமா சூப்பரா இருக்குங்க சரிங்களா இன்னொரு ரெமெடிக்கு போவோம் என்ன அப்படின்னா இதே தேங்காயில் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க கடுகு 1 ஸ்பூன் ஏன்னா இப்படி பண்ணுங்களேன் தேங்காயில் இருக்குல்ல அதை 50 ml எடுத்துக்கோங்க கடுகு இருக்குல்ல கடுகு அது ஒரு 20 gram எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சு தேங்காய் எண்ணெயில் கழுகை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க எடுத்து ஆற வச்சு வச்சுக்கோங்க அந்த ஆயிலை வடிகட்டி வச்சுக்கிங்கன்னா அதை வந்து நீங்கள் ரெகுலராகவே அப்ளை பண்ணிட்டு வரலாம் அருமையாக இருக்கும் நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே கண் புருவம் அழகாகிறதுக்கான டிப்ஸுங்க இயற்கையாக இருக்கிற வழிமுறைங்க அதனால் நிறைய அழகு நிலைகளுக்கு போயிட்டு பணம் விரயம் பண்ணாமல் இதை செஞ்சு பாருங்கள் சூப்பர் அட்டகாசமாக இருப்பீங்க ஏன் அப்படின்னா இப்போது நிறைய கெமிக்கல் வந்துருச்சு அதனால தான் வேணான்றேன் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள்லாம் இருக்கிறத வச்சு அழகுபடுத்திட்டு போயிட்டு இருந்தாங்க அட்டகாசமாக இருந்தாங்க அருமையாக இருப்பாங்க எழுத்தாக இருப்பாங்க புஷ்டியாக இருப்பாங்க வசீகரமாக இருப்பாங்க என்ன சொல்கிறது நம்ம தேக்கு மரம் மாதிரி இருந்தாங்க ஆனால் இப்போ நம்ம நிறைய இயற்கைக்கு மரம் செய்கிறதுனால இவ்வளோ பிரச்சனைகள் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திக்கோங்க அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லோருக்கும் இது தேவையானது தான் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நிறைய சப்ஸ்கிரைப் இருந்தால் என் பேசுகிற எனக்கும் நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்குங்க சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் எடுத்து தேர்வை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒரு நாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ் நன்றி வணக்கம்